மீண்டும் ஒரு செய்தி உரையாடல். முதல் செய்தியாக அண்மை செய்தி என்னென்னா, கலைஞருக்கான பேனா ஸ்டாச்சு பென் ஸ்டாச்சுவுக்கான அந்த பெர்மிஷன்றது சிஆர்ஜியிலேருந்து வழங்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட கடற்கரையிலேருந்து 360 மீட்டர் தூரத்தில் கடல் உள்ள 80 கோடி செலவில் பேனா சிலை உருவாகும். அதற்கு அடுத்தது வந்து மோடியின் அமெரிக்க பயணம். சொல்லுங்க ஷேக், மோடி அமெரிக்கா போயிருக்கிறாரு, அங்கே என்னெல்லாம் நடக்குது? பிரதமர் மோடி வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனோட அழைப்பை ஏற்று தான் இந்த பயணம். கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்கும் அங்கே பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அவர் போனதுலேருந்தே அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோபேக் மோடி அப்படிங்கிற கோஷம் ஒழிக்கும். அங்கே அமெரிக்காவில் போனவுடனே பிரைம் மினிஸ்டருக்கு பதிலாக கிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு எழுதப்பட்ட வாகனங்கள்லாம், வாகனங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய என்ன சொல்கிறது, பில்போர்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆமாம், இவர் வந்து ஜோ பைடனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு 7.5 கேரட் உள்ள பச்சை கல் பதித்த வைரம் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து சந்தன பெட்டி, இதெல்லாம் பரிசாக கொடுத்துருக்காரு. சந்தன பெட்டியோட அந்த சந்தன பெட்டியில் என்னென்ன இருந்ததுன்னா, ஒரு விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் ஒரு சிமிழி விளக்கு, அது இல்லாமல் தசதானம்னு ஒரு 10 ஆர்டிகல் சில்வரில் பண்ண ஆர்டிகல். அந்த தசதானம் எதுக்குன்னா, அதாவது 1000 பௌர்ணமிகளை கண்டவர்களுக்கு கொடுக்குற அந்த தசதானம். அப்படின்னா 80 வயது தாண்டியவர்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. நவம்பரில் ஜோ பைடன் வந்து 81ஆவது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அதற்கு ஞாபகமாக அந்த தசதானம் அப்படின்றத அந்த இதையும் கொடுத்துருக்குறாரு. இது தாண்டி இன்றைக்கி அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தில் இரு அவைகள்லையும் அங்கே செனட் சபையில் உரையாற்ற போகிறாரு. இதில் 2 பேர் அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த உரையை புறக்கணிச்சிருக்காங்க. யார் அந்த 2 பேர்? ரசிதா ட்லைப் அப்படிங்கிறவங்களும், இஸ்லாமிய செனட்டர் இல்ஹான் ஓமர் அப்படிங்கிறோம். அவங்க என்னென்ன காரணங்கள், ஏன் வந்து அவருடைய உரையை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, மனித உரிமை அத்துமீறல்கள், ஜனநாயக விரோத செயல்பாடு, மதச்சிறுபான்மையினரை குறிவச்சு தாக்குறது, இந்த நடவடிக்கைகள்லாம் மோடி தலைமையிலான இங்கே இருக்கிற அரசு செய்யுது, அதனால் வந்து இவரோட உரையை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நம்ம இங்கே செனட்டில் பேசுகிறது ஒரு வெட்கக்கேடானது, யூஎஸ் காங்கிரஸில் பேசுகிறது வெட்கக்கேடானது அப்படின்றாங்க. இதே தான் வந்து இல்ஹான் ஓமரும் குறிப்பிடுறாரு. அதில் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான செயல்பாடு இந்த கவர்மெண்ட்டில் இருக்குது. இந்துத்துவாதிகளோட அவங்க வந்து தைரியமாக தாக்குதல் நடத்துகிறாங்க, மதச்சிறுபான்மையினரை குறிவச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. இதை தாண்டி அலெக்சாண்ட்ரியா ஒகாசியோ கார்டஸ், ஜேமி ராஸ்கின் அப்படிங்கிறவங்களும் இவரோட உரையை புறக்கணிக்கிறதுக்கான காரணங்களை சொல்லியிருக்காங்க. 75 பேர் வந்து மனித உரிமைகள் பிரச்சனை பற்றி ஜோ பைடன் வந்து மோடிகிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த நோக்கத்துக்காகனா, இது வந்து இந்திய மக்களுக்காக மட்டும்தான், நாங்கள் வந்து ஒரு கட்சியவோ இல்லை ஒரு கட்சியோட அடையாளமாக இருக்கக்கூடிய நபரையோ நாங்கள் காரணம் காட்டி இந்த கடிதத்தை கொடுக்கல அப்படின்னும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நான் சொன்ன தொடக்கத்தில் செனேட்டர்னு சொல்லிட்டேன், அது காங்கிரஸ்மேன் தான் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது முக்கியமான, நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக நம்ம எதை பார்த்துட்டு வரோம்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். மறுபடியும் இன்றைக்கும் வந்து 2 கொலைகள் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு பாண்டியில் நடந்த அந்த மர்டர் பற்றி சொல்ல ஆரம்பிந்து. பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் வந்து முதலியார்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல அனிதா நகரை சேர்ந்தவர் தான் சார் இந்த ராஜ் அப்படின்றவர். வயசு 32, இவர் வந்து லாரி டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த நிலையில் அவரோட உறவினரான ஒரு டெத்துக்கு போகிறாரு. இந்த டெத்தில் இந்த பட்டாசு வெடிக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. ஹரி அண்ட் நிர்மல் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்து அப்போ பிரச்சனை வருது, பட்டாசு வெடிக்கும் போது சார் நான் தான் பட்டாசு வெடிப்பேன், நீங்கள் வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேர் வந்து ராஜ்கிட்ட சொல்கிறார். ராஜ் வந்து அடிச்சிடுறாரு. யாரை? இந்த ஹரி நிர்மல் குமாரை வந்து அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் வராங்க. அப்போ கொஞ்சம் ஒரு சலசலப்பாக இருக்குது. போலீஸார் வந்தோடனே பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 4:30 இந்த இது நடக்குது. அடுத்த அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 அவர் எல்லா இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. 8:30 போட்டோன்னே 8:35 அங்கிட்டிருந்து இந்த 2 பேர் ஹரி நிர்மல் குமார் வந்து பேக்கில் வந்து 4 நாட்டு வெடிகுண்டுகளுடன் வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த 4 நாட்டு வெடிகுண்டுகளுமே தூக்கி வீசி எறிஞ்சு அவர் மேலே தூக்கி எறிஞ்சிடறாங்க. சம்பவ தலைவர் வந்து உயிரிழந்துறாரு. இது குறித்து அந்த நெல் முதலியார்பேட்டை அப்படிங்கிற காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திடுறாங்க. அது விருதுநகரில் நடந்த கொலை. விருதுநகரில் வந்து ரோசல்பட்டி அண்ணா நகரை சேர்ந்தவர் முத்துச்சாமியோட மகன் வந்து முத்துப்பாண்டி, வயது வந்து 17. இவர் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறவர்.
இவர் மட்டும் இல்லை, இவரு இவங்க இந்த செட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க. அந்த நாலு பேர் முக்கியமான ஆள், அதை ஒன்று நாலு பேரை சொல்லலாம். ஆமாம் சார், விஜய், அஜித், தனுஷ். விஜய், அஜித், தனுஷ், தனுஷ், தனுஷ். ஓகே, இந்த மூணு பேத்துக்குமே வந்து வயது 18-19. இந்த தனுஷுக்கு மட்டும் வயசு 20. இந்த பையனுக்கு வந்து வயசு 15. என்ன நடந்தது? இப்படி ட்ரம்ஸ் வாசிக்கும் போது அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை ஏற்படும் போது ஏன் பிரச்சனை ஏற்படுது? இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுல நான் தான் போய் வாசிக்கணும். ஓகே, கச்சேரிகளுக்கு புக் ஆகுறதுல பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நேத்து நைட்டு கூட சரக்கு அடிச்சிருக்காங்க. 11:30 இதில் நாலு பேர் இருக்கும் சரக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிருந்துருக்காங்க. சரக்கு அடிக்கும் போது இந்த முத்துப்பாண்டியை வந்து எல்லா பேரும் இந்த மூணு பேர் சேர்ந்து வந்து வாய் தகராறையும் முற்றி போதையில வந்து இந்த முத்துப்பாண்டியை வந்து கொண்டுடுறாங்க. இந்த மூணு பேர் எப்படி கொண்டுறாங்க? பாட்டிலால பீர் பாட்டில உடச்சு குத்தி கொண்டுடுறாங்க. வரிச்சூர் செல்வம் ரொம்ப பாப்புலரான ரவுடி, அவர் வந்து அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அரவிந்த்? சார், மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி, நகைக்கடைலாம் ரொம்ப பிரபலமானவர், நடமாடும் நகைக்கடை அவர். இவர் வந்து வயசு வந்து 62, வரிச்சூர் செல்வம். இவர் யாருன்னா வந்து நம்ம ஹரிநாடருக்கே டஃப் கொடுக்குறவர். இப்படி இருக்கிற நிலமையில ஒரு கொலை வழக்கில் இவர் வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது என்ன கொலை வழக்குன்னா, செந்தில்குமார் அப்படிங்கிற ஒருத்தவரை வந்து 2021 ஜூன் 8 கொலை பண்ணதுக்காக இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. இந்த கொலை எதுக்கு நடக்குதுன்னா, வரிச்சூர் செல்வத்தோட உறவினரான ஒரு பெண்ணை வந்து இவர் செந்தில்குமார் வந்து இல்லீகல பேர் வச்சுருந்துருக்காரு. இதன் காரணமாக இவர் வந்து விருதுநகர்லேருந்து மதுரைக்கு காரில் வந்து கடத்திட்டு வந்து சுட்டு கொண்டிருக்காரு. இந்த சுட்டு கொண்டிருக்காரு. அந்த பாடியை இவர் 6 துண்டுகளாக வெட்டி தாமிரபரணி திருநெல்வேலியில் இருக்கிற தாமிரபரணியில் கரைச்சிருக்காரு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்க மனைவி வந்து இந்த செந்தில்குமார்ங்கிற ஒரு கருப்புயூருணி அப்படிங்கிற ஒரு கொலை வழக்கில் வந்து அப்ஸ்காண்டாக இருக்காரு. A4 அப்ஸ்காண்டாக இருக்காரு. இவரு இந்த அப்ஸ்காண்ட் ஆன நபரை வந்து இவங்க மனைவி வந்து தேடுறாங்க. ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி ஆகும்போது ஒரு தனிப்படை அருண் காரட் எஸ்பி அவர் வந்து அவரோட தலைமையில் வந்து விசாரிச்சுட்டு வராங்க. அந்த விசாரணையில் இவர் கொல்லப்படுறது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்ட தெரியாது. அந்த விசாரணையில் இவர் வரிச்சூர் செல்வம் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணுறாங்க. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஓகே, இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கஸ்டோடியல் டெத் இல்லையா. கஸ்டோடியல் டெத் வந்து நேற்று தொடக்கத்திலே பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கடந்த 8 நாளாச்சு அந்த பையன் செத்து தென்காசியில் இல்லையா. அந்த பையன் பேர் என்ன? மானசாமி, தங்கசாமி. தங்கசாமி, தங்கசாமி 26 வயது பையன் செத்து. இன்னும் அந்த ஃபேமிலி வந்து பாடியை வாங்க மறுத்துறாங்க. சவுக்கு கூட ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கோம், அதை பற்றி பார்ப்போம். போன வாரம் வரைக்கும் 4000 நடந்துகிட்டு இருந்துச்சு, அரசு அனுமதிப்பட்டா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு காவல்துறைக்கு வெட்கமாக இல்லையா? நான் அதை அவங்க பண்ணது சரின்னு சொல்லல. ஒரு இந்த தஞ்சாவூரில் காலையில் 9 என்னமோ வாங்கி குடித்தான். அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் 2 பேர் செத்துருக்கான். இவங்க எல்லாம் டாஸ்மாக் கடையில் வாங்கி குடித்தாங்க. பார்ல வித்தப்பட்ட லிக்கரை தானே வாங்கி குடிச்சாங்க. அது அனுமதி பெறாமல் செய்யப்பட்ட விற்பனை இல்லையா? இவங்க சொல்றாங்களே உங்களுக்கு ரகசிய தகவல் கிடைக்குதுன்னு. ஒரு துறையோட மந்திரியே இதை பித்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரகசிய தகவல் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? ஒரு மூளையில முப்புளி மாடத்தின்னு ஒரு கேள்வி ஒரு பொட்டி கடையில 4 பாட்டில வித்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது? என்னங்க குத்தம் பண்ணிட்டான்? நீங்க 23 பேர் கள்ளச்சாட்டத்தில் செத்துருக்காங்க. இதுக்கு காரணமான மந்திரியை கொஞ்சம் நீங்க உட்கார வச்சு. சயனைடு கவர்மெண்ட் விற்கிற மதுல சயனைடு எப்படிங்க வரும்? இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. எப்படிங்க வரும்? இனிவரும் காலங்களுக்கு சைனடே சொல்ல மாட்டாங்க. இது ஆமா, இனிமேல் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி உளறி மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, 4 பேர் சைனைடு குடிச்சு செத்து இருக்கிறானா? எப்படிங்க வரும்? டாஸ்மாகோட மதுவுல சைனைடு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க அரசாங்கம். ஒரு ஏழை போய் கட்டட கூலி தொழிலாளி போயிட்டு ஒரு 10 கிடைக்க விட்டு 4 பாட்டில் விற்கிறான். அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க வேணான்னு சொல்ல எதுக்குங்க அடிக்கிறீங்க? இவங்க சிறை அதிகாரிகள் நினைச்சிட்டு அவனை வந்து 11th அட்மிஷன் போடும்போதே இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இவன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. 3 அவன் வழியில் தானே ஃபெலிக்ஸ் அவஸ்தப்பட்டு இருந்திருப்பான். என்னையா குத்தம் பண்ணிட்டான்? டாஸ்மாகில் விற்கிற இதை வாங்கி நைட்டு 10 மேலே இங்கே ஓரமாக தான் இதைத்தான் மந்திரி செஞ்சுட்டு இருக்காரு. அதை பெரிய கொள்ள சைனர் கலந்து விற்று சம்பாதிக்கிறீங்களே நீங்க. இதுல இன்னைக்கு இவன் பிரெட் வினரா இருப்பான் அந்த ஃபேமிலிக்கு. இன்னைக்கு யாருக்கு பதில் சொல்லி? ஏங்க 8 பாடி வாங்கல, என்னங்க கவர்மெண்ட் இது?
ஒரு பெண்ணிக் ஜெயராஜ் செத்தது வந்து உங்களுக்கெல்லாம் இன்னும் மனசை உறுத்தலையா? என்ன துடி துச்சாரு பெண்ணிக் ஜெயராஜ் செத்தப்ப ஞாபகம் இருக்கா? இந்த கொலைக்கு பழனிசாமி பதில் சொல்லித்தான் தீர வேண்டும் என்னான பேச்சு பேசுறாங்க, அசிங்கமா இல்ல? இப்போ பழனிசாமி அமைதியாக இருக்கிறார், வேஸ்ட்ரோர். நான் அதைத்தாங்க சொல்கிறேன், நீங்கள் அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சோன்னு சொன்னேன் இல்லை, இவங்களெல்லாம் நம்பி போச்சு, அதுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். அரசியல் கட்சிகள் அவர்கள் வேலை செய்தால் நான் ஏன் இதெல்லாம் எடுத்துக்க சுற்றுறேன்? எனக்கு எல்லாத்தையும் விட சீரியஸ் அந்த பாருங்க, எனக்கு கரப்ஷன் எல்லாம் விட இது ரொம்ப சீரியஸான, இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உயிர் போச்சுங்க, உயிர் போச்சு. நாளைக்கு அவன் வேற ஏதாவது சாதனை பண்ணி சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க தங்கசாமி, எப்படி அவனை குறைச்சி மதிப்பிடுறீங்க நீங்க? ஒரு ஏழை தலித் சமூகத்தை சேர்ந்தவன் செத்துட்டானா அவனோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக தெரிகிறதா? சிம்பிளா வந்து ஒரு வேங்கவேல நடந்த சம்பவத்தை ஒண்ணு இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அங்க போக மாட்டாரா? இவர் மற்ற எல்லா இடத்துலயும் காவேரி மருத்துவமனையில் போயிட்டு இதற்கு பதில் சொல்லி தீர வேண்டும், தொட்டு தடவி பார்த்து வீடியோ போடுறது,